மந்திரவாதி நீ நீ முக்கால் உணர்ந்த முனிவண்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல விஷயத்துக்கு வாங்கயா வரலாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாணம் பொண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா மொழி மொழின்னு முடிக்கா ஒண்ணுமே புரியலீங்க சாமி நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியரா சேர்ந்தீங்க அடே இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன் அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா ஏண்டா எத்திர நாங்க மட்டும் இருந்தோம் 300 400 கைதிங்க ஜெயிலரு சூப்பரண்டு போலீஸ் எல்லாமே இருந்தோம் அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் தெரியாது நீ ஏதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ நான் யானே சொல்ல போறேன் என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும் நான் சிசியாகணும் நடக்கத்தாண்டா போகுது ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வர முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு ஐயோ மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதைக்கிட்டு அப்புறம் நான் குரு நீ சிஷியம் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன் ஏண்டா குரு துரோகிகளா என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கபாலம் அடிச்சு செத்துட்டாரு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியர் ஆகணுமா ஏண்டா கம்பளி தலையா தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர வருமானத்துல இவருக்கும் கொடுத்துருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்களாம் பொக்கிகளா சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க அவனுங்களை போ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அபார்ட்மெண்ட் பிளாட்னு வச்சிருக்கானுங்க இவனுகெல்லாம் உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்த உடுக்கடிச்சு ஊரு கொண்டு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கே என்ன தேங்காய அடிக்கிறீங்களே அப்ப அவனுடைய எல்லாம் என்ன தென்னை மரத்தை புடிக்கிட்டாரு அடிப்பீங்க சாமி இது தெரியாம தப்பு பண்ணிட்டாரு இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க இவனை மட்டும் வேலையிலிருந்து விலக்கவே முடியாதுப்பா வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விலக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பாசம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு என்ன டேய் தூங்கும் போது தேங்காயால அடிச்சு கொண்டுடாதீங்கடா முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன் ஏடா நீலி சூலி சாவண்டி ஓடி போ திரும்ப பாக்க ஓடி போ இவனை கூடி ஓடி போயிரு இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த விபூதி புடி அது இருக்கிற இடத்த சுத்தி போட்டு ஏங்கிட்ட ஓடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க ஏய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாய் வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா ஏய் பீஸ் அப்பறம் உங்க சிஷ்ய கிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஓ என்ன சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் தான் அப்புறம்னா இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிக்கலாம்னா டேய் அந்த காலத்துல நாங்க எல்லாம் எங்க குரு அவர் கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா உளுவாத உன் யோக்கியம் எனக்கு தெரியாதா டேய் நீ என்ன நினைக்கிற எப்படி நினைக்கிற எதுக்காக நினைக்கிறேங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும் சரிங்க குரு நீ எல்லாம் எங்கிட்ட சிசியனா இருக்கிறது குடுத்து வச்சிருக்கணும்டா கமாஜி போலாம் பொண்ணு மாதிரி வணக்கம் ஓ புதுசா கல்யாணம் ஆன ஜோடிகளா சரியான ஜோடிகள நல்லா இருங்க கொஞ்சம் விபூதி விடுங்க இந்த விபூதி உனக்கு எதுக்குப்பா சரியான கையால வேணும் நல்லதானே இல்லாங்க இத கொண்டு போங்க
காத்து கருப்பு எதுமே உங்ககிட்ட அண்டாது. போங்க வரேன். நல்லா இருக்கு. ஆமா போலாம். அதெல்லாம் பெரிய மனுஷன் சிரிக்கிறது. வாங்கண்ணே அங்க பாருங்க. இங்க பாருங்க. சொல்லுட்டாயே என்னப்பா பேசுது? I can't tolerate this irritating noise. Don't do that. என்னப்பா இது? இல்லனே உடுக்க சத்தத்துக்கு பிடிக்கலையா? அடிக்க வேணாம்னு சொல்லுது. டேய் பேய் ஓட்டத்துக்கு உடுக்க அடிக்காம மிருகமாயா வாசிப்பாங்க? இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கறனா தப்பு தப்பா வாசிச்ச. டேய் கம்பி தயா. காலத்தை பத்தி நீ பேசுறடா வேதாளா. பேசாம இருடா. இப்ப பார் உன்னைய நான் எப்படி வர வைக்கறேன்னு. யார் என்னைய? எந்த ஊரே? உன் பேர் என்ன? நல்லா சொல்லிடுறேன். என் பேர் மரியானா. என் ஊர் சிங்கப்பூர். என்ன கொலை பண்ணிட்டாங்க. விளையாடுறியா? என்ன என்ன ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டியா? பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம சிங்கப்பூர்ல இருந்து நீங்க இங்க வந்துட்டீங்களோ? ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. இஸ் ஃாதர் ஐ மீன் இவரோட அப்பாவுக்கு பெரிய ஆபத்து. என்னமா சொல்ற? நீங்க போனா தான் அவரை காப்பாத்த முடியும். இது சொல்ல தான் நான் இங்க வந்தேன். வந்த விஷயம் சொல்லிட்டே இல்ல. அப்புறம் உனக்கு இந்த உடம்புல என்ன வேலை? நினைச்சாருன்னா உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகல்ல எல்லாம் வர மாட்டேன். ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. இட்ஸ் எ ப்ராமிஸ். இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ. ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவ, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க. அதுக்கு என்ன பண்ணும்? இது உனக்கு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேம், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க? அது சொல்றத வச்சு பாக்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லனே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வரமாட்டாரே. நான் சிசி இல்லாம போவேன். சாமி முடிஞ்சு பூசாரிக்க என்ன பரவாயில்ல, அவரே முடிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பத்து பேர் சாப்பாடு ஒருத்தர தின்றுவான்பா. சும்மா அங்க போடா. பாத்தியா மிரட்டுறத? சரி, புறப்படுறேன். பாத்த தம்பி, தம்பி ஏன்னு லேட்டு? ஏப்பா, நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிக்கிறேன்னா சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போறான்னு இந்த எருமைய குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன். லேட் ஆயிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல, அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க. பினாயில் வாங்கி மூஞ்சில் ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க. நாங்க போய் புடிச்சு தர போறோம். சாமி, அப்படியே எனக்கு ரெண்டு ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? பிரியா விடையா? ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போல அழுதாக அனுப்பு. சிங்கப்பூர் என்ன மயான மாடம்? அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க, ஊருக்குள்ள எல்லாம் கேட்டு சொல்லுங்க. துண்டு போட்டுமா? நான் வர்றேன். அம்மா போயிட்டு வரமா. அது போயிட்டு வர.
அது ஜப்பான்ல வந்ததா கொடுத்தாரு. லேடே பைத்த கலக்குது எங்க போறன்னு கேட் சொல்றேன். ஏரோப்ளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே எனக்கு அப்பவே தெரியும். ஏமா இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a minute. அண்ணா இங்கே போலாமா? என்ன அவங்க பேசுறது புரிஞ்சதா? என்ன இப்படி கட்டிப்பிட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோன்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவர். ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே? என்ன சிங்கப்பூர்ல வந்து எங்கட்ட பேசுறியா? போடா. அடி கஷ்மா. ஏய் அவன் சியா தெரியலையே தெரியல நம்ம ஊர் கருப்பண சாமிடா எப்படி கண்டுபிடிச்ச எனக்கா தெரியாது அது வாயாலே சொல்ல வைக்கிறேன் பார் எடா உடுக்கிய இந்தா குடிச்சுக்க துண்ட காளி சூலி கருமாரி நீலி கருப்பண சாமியே யாருன்னு காமி तार என்ன நீ வரல என்ன ஏத்து பேசற நீ போலீஸ் நம்ம சொல்லே என்ன போ கூட கூட பேசுறா சும்மா நான் பேசிருக்கங்க உங்களை வச்சு எப்படி மேய்க்க போறே தெரியல வாங்க இவனை வச்சு மேய்